வணக்கம், என் பேர் மோகன். நான் மதுரை அண்ணா நகர் மேலமடையில சொரங்கட வச்சிருக்கேன். கொரோனா வந்த டயத்துல என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலதான் வந்துருந்துச்சு. மக்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப அவதிப்பட்டாங்க. என்னுடைய மகள் படிப்புக்காக டெபாசிட் பண்ணி வச்சிருந்த 5 லட்சம் ரூபாயை எடுத்து ஏழை மக்களுக்கு அரிசி காய்கறி மளிகை சாமான் வாங்கி உதவி செய்தேன். இதை பார்த்த பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மஞ்சி பார்த்து என்னை பாராட்டி பேசியிருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இதுதான் ஃபர்ஸ்ட். இதே போல தொடர்ந்து ஒரு மஞ்சி பார்த்து நிகழ்ச்சியில பேசணும், அதை நாங்கள் எல்லாம் பார்க்கணும். இதே போல் நான் வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்புகளுக்குள்ள செஞ்சுக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சி சேவைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஊக்கமும் தைரியமும் கொடுத்தது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். அவர்கள் மஞ்சி பாத்தி பேசினதை வச்சுதான் எனக்கு ரொம்ப ஊக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இதே போல மக்கள் அனைவரும் நம்மளால முடிஞ்ச உதவியில ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். வணக்கம். கடந்த 9 வருட பிஜேபி ஆட்சியில் வந்து குறிப்பாக மோடியுடைய தலைமையில், அதாவது பிரதம மந்திரியுடைய தலைமையில் பல மாற்றங்களை வந்து இந்தியா வந்து சந்தித்தது, சவால்களும் நிறைந்ததாக இருந்தது. குறிப்பாக அந்த சவால்களை வந்து அவர்கள் கையாண்ட விதம் மிக வந்து ஒரு உலகத்தையே வியக்க வைக்க வகையில் வந்து அமைந்தது. டெக்னாலஜியை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது கோவிட் காலத்தில். அந்த டெக்னாலஜி வந்து, ஏன்னா இளைஞர் இங்கே வந்து அதிகம், இளைஞர்கள் டெக்னாலஜியை வந்து அதிக நாலெட்ஜ் கொண்டவர்கள் இங்கே இருக்கிறதுனால அது வந்து நமக்கு சாதகமாக அமைந்தது. குறிப்பாக வந்து டெக்னாலஜியினுடைய ஒரு உதவியினால் 3-டயர் 2-டயர் கிராமங்கள் எல்லாமே வந்து ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், பலவிதமான ஒரு தகவல்கள் பரிமாற்றத்திற்கு வந்து டெக்னாலஜி பெரும் உதவியாக இருந்தது. ஆதார் கார்டாக இருக்கட்டும், இப்படி பார்க்கும் பொழுது இதை மையப்படுத்தி பிஜேபி வந்து முக்கியமாக வந்து கல்வியில் வந்து மாற்றம் கொண்டு வர்றதுக்கு பல வந்து முயற்சிகளை எடுத்து அதற்கு உண்டான திட்டங்களையும் வந்து வழிவகுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக முக்கியமாக நம்ம நாடு வந்து அக்ரிகல்ச்சரல் சார்ந்த நாடு, அக்ரிகல்ச்சரலை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் வந்து நிறைய திட்டங்கள் அதுக்கு கொண்டு வந்து அதுக்கு வந்து அதிகமான நிதியையும் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து துரிதமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர வேண்டும் என்றால் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நல்ல ஒரு ரோடு, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய, அதாவது கமாடிட்டி, அதாவது தானிய பொருட்களை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கிடங்குகள் வந்து அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிகப்படியான முதலீடை வந்து கவர்மெண்ட்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நல்ல ஒரு திட்டங்களையும் கொண்டு வந்து அதற்கு ஒரு தனி அமைப்பையும் வந்து கொண்டு வந்து அதற்குண்டான ஃபண்டையும் வந்து அலோகேட் பண்ணது ஒரு பெரிய ஒரு சாதனையாக வந்து நாம் பார்க்கலாம். நரேந்திர மோடி 9 ஆண்டுகள் பிரதமராக பதவி வைத்த போது 10வது ஆண்டு இடத்தில் நுழையும் போது நரேந்திர மோடி செய்த மாபெரும் சாதனை, மத்திய அரசாங்கத்தில் 85 இலாக்காக்கள் இருக்கின்றன. 85 இலாக்காக்களிலும் பொருளாதாரம், அயலுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, விவசாயம், ரயில்வேஸ், காமர்ஸ் என்றெல்லாம் இருக்கிறதே, அனைத்து இலாக்காக்களிலும் தன்னுடைய முத்திரையை காண்பித்தார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி செய்த மாபெரும் சாதனை, டெல்லியில் பற்பல புது திட்டங்களை கொண்டு வந்தார். எந்த திட்டமாக இருந்தாலும் அதற்கு ஷீலன்யாசே சித்தித்தக் என்று ஹிந்தியில் சொல்லுவார்கள். அடிக்கல் நாட்டுவதிலிருந்து திறப்பு விழா வரைக்கும் அந்த ஒரு திட்டத்தை தானாகவே மானிட்டர் செய்வார் நரேந்திர மோடி. அதுதான் நரேந்திர மோடியுடன் இருக்கக்கூடிய மாபெரும் சாதனை என்று நான் கருத முடியும். 9 ஆண்டு கால சாதனையில் அதுதான் முக்கியம் என்று நான் சொல்ல முடியும். நம்முடைய இந்திய வரலாற்றில் மரியாதைக்குரிய, நம்முடைய அன்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆளுமை, ஆட்சி ஒரு பொற்காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக நாம் கடந்த 2 ஆண்டுகள் இந்த கோவிட் வியாதியாலே உலகமே நடுங்கிக் கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில்
இந்தியாவை காப்பாற்றியவர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் உடனடியாக ஹைதராபாத்திற்கு சென்று, பூனாவிற்கு சென்று, அங்கு நம்முடைய கோவிட் இந்த வியாதியை தடுப்பதற்காக, அதற்காக நடவடிக்கை எடுப்பதற்காக வேக்சின், அங்கு கோவிஷீல்டு, கோவேக்சின், இந்த வேக்சின் எல்லாம் தயார் செய்வதற்கு நிறைய ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட நம்முடைய 140 கோடி மக்களில் 200 கோடி டோஸ் தயார் செய்து பலருக்கு 2 முறை கொடுத்து நம்முடைய நாட்டை காப்பாற்றியவர், நாட்டினுடைய மக்களுடைய உயிரை காப்பாற்றியவர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமில்லாமல் மற்ற நாடுகளுக்கும் அதை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பாதாளத்தில் இருந்திருக்கக்கூடிய நம்முடைய நாடு இன்று 5வது இடத்திற்கு வந்திருக்கிறது இந்த 9 ஆண்டுகளுக்குள். இன்னும் அடுத்த ஆண்டுக்குள் நான் எதிர்ப்பா நாம் அத்தனை பேரும் நோடி பாரத பிரதமர் மோடி அவருடைய ஆளுமையினாலே அது 4வது இடத்திற்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது ஜெர்மனி நாட்டையும், இப்பொழுது இங்கிலாந்து நாட்டை, இங்கிலாண்டையும் கடந்திருக்கிறது, ஜெர்மனியும் கடந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய மின்சாரத்துறையிலும் நாம் மிக நல்ல வகையிலே முன்னேறி இருக்கிறோம். இந்த ஆளுமை தொடரும், நாட்டிற்கு பாதுகாப்பு தரப்படும். வணக்கம். பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய ஆட்சியானது 9 வருட காலம் முடிந்து 10வது வருடம் துவங்கியிருக்கிறது. இந்த 9வது வருட காலத்தில் நாடு மகத்தான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. உலக அளவில் மிக பெரிய பொருளாதாரமாக நம்முடைய நாடு வளர்ந்து வருகிறது. ஏழைகள், சாதாரண மக்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், இளைஞர்கள், பெண்கள், பட்டியலின மலைவாழ் மக்கள் என்று ஒவ்வொரு பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுக்கும் சிறப்பான திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்தி வருகிறார், வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். அது மட்டுமில்லாமல் கிராம மற்றும் நகர் முன்னேற்றம், கட்டமைப்பு வசதிகள், இவை ஒவ்வொரு துறைகளிலும் அவர் கவனம் செலுத்தி நாடுபூராவும் பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அதனால் அடுத்து வரக்கூடிய 25 வருட காலம் அமிர்த காலம். அந்த அமிர்த காலத்தில் நாடு மிகப்பெரிய வல்லரசாக வளர்வதற்கான வாய்ப்புகளை பிரதமர் அவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள். அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனை, அவர் ஊழலில்லாமல் வெளிப்படையாக செயல்படக்கூடிய விதம், இது எல்லாமே உலக நாடுகளையே கவர வைத்திருக்கிறது. அதனால் அவர் உலகத் தலைவராக உருவாகியிருக்கிறார்.